இப்போ நான் வந்து உங்களுக்கு லாக்டோடே சொல்யூஷன்ஸ் அண்ட் லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம எப்படி மிக்சிங் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்கோடே சொல்யூஷன்ஸ் அண்ட் எக்கோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி மிக்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து லாக்டோடே சொல்யூஷன்ஸ் அண்ட் லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாக்டோ டெய்லி சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் மினரல் வாட்டர் எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் மினரல் வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மெஷினை வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த லாக்டோடே சொல்யூஷன்ஸ் வந்து இந்த மெஷினிங் மக்ல 2 பவுல் எடுத்துக்கோங்க. போதுமானது ஆனால் டெய்லி சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் எடுத்துக்கிறோம். லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மெஷரிங் மக்கில் 2 கப் ஆஃப் பவுல் வாட்டர் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து இந்த மெஷரிங் மக்கில் 2 பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலைசரில் வச்சு வாட்டர் ப்ளஸ் சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி வச்சு நம்ம கிளீனிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம அனலைசரில் பார்க்கலாம். இப்போ லாக்டோஸ்கேன் அனலைசர் வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டவங்க உங்களுக்கு அனலைசரில் வந்து கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து கெட்டிங் ரெடி ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்னு வந்த உடனே நீங்க வந்து இந்த மெஷரிங் மக்ல மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. மினரல் வாட்டர் எடுத்துட்டு அனலைசர்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பி பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கிளீனிங் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள போயிடும். ஆனா வந்து அல்ட்ரால வந்து நம்ம வந்து கிளீனிங் கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவு சைக்கிள்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து லாக்டோஸ்கேன் அனலைசர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பி பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளீனிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். இப்போ நான் வந்து பி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கிளீனிங் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள போயிடுச்சு. இதே மாதிரி மினரல் வாட்டர் வந்து வேற வேற வாட்டர் வச்சு நீங்கள் 5 டைம்ஸ் கிளீனிங் பண்ணுங்க. இந்த மினரல் வாட்டர் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து லாக்டோ டெய்லி சொல்யூஷன்ஸ்க்கு வந்து சேம் சொல்யூஷன்ஸ் வச்சு நீங்கள் 5 டைம்ஸ் வந்து கிளீனிங் பண்ணுங்க. இந்த லாக்டோடே சொல்யூஷன்ஸ் முடிஞ்ச உடனே அகெயின் நீங்கள் வாட்டரை வந்து 5 டைம்ஸ் or 10 டைம்ஸ் வச்சு நீங்கள் கிளீனிங் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாக்டோடெய்லி சொல்யூஷன்ஸ் வந்து கிளீனிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் கிளீனிங்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். 5 டைம்ஸ் வந்து மினரல் வாட்டர் வச்சு 5 டைம்ஸ் கிளீனிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து சேம் சொல்யூஷன்ஸ் வச்சு நீங்கள் கிளீனிங் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் உங்களுக்கு லாக்டோவிக் சொல்யூஷன்ஸ் வந்து ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் மினரல் வாட்டர் வச்சு நீங்கள் 5 or 10 டைம்ஸ் வந்து நீங்கள் கிளீனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீனிங் ப்ரொசீஜர் வந்து ஓகே. செகண்ட் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்ட் லெவலில் நம்ம சொல்யூஷன்ஸ் ஊற்றலை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவுல் ஊற்ற வேண்டியது 1 பவுல் ஊற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளீனிங் வந்து கரெக்டாக ஆகாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டியூப் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது.
அப்படி இல்லை 2 bowl ஊற்ற வேண்டியது நீங்கள் 3 bowl எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சார் டேமேஜ் வரும், இல்லை வந்து டியூப் ப்ராப்ளமும் வரும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளீனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். தேங்க்யூ.